திருமணம் செய்து கொள்கிறேன் என்று 9 பெண்களை ஏமாற்றி 9 கோடி ரூபாயை சுருட்டிய திருமண மன்னன் சிக்கிய நான் அவனில்லை படத்தில் வரும் இந்த காட்சிகளைப் போலவே வெளிநாட்டில் வேலை செய்வதாக கூறி பல பெண்களை ஏமாற்றியுள்ளார் திருவண்ணாமலையைச் சேர்ந்த மோசடி மன்னன் விது. திருச்சியைச் சேர்ந்த பெண் மருத்துவரை ஏமாற்றி கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் இவர் சென்னை உட்பட பல்வேறு இடங்களில் வசிக்கும் திருமணமாகாத பெண்களை குறிவைத்து கோடிக்கணக்கில் பண மோசடி செய்து சிக்கியுள்ளார். சென்னையைச் சேர்ந்த பெண் மருத்துவரை திருமண தகவல் இணையதளம் மூலமாக தொடர்பு கொண்ட விது என்ற சக்கரவர்த்தி தான் வாஷிங்டனில் மருத்துவராக பணியாற்றுவதாக கூறியுள்ளார். சில காலம் இணையம் வழியாக பழகிய இவரிடம் பெண் மருத்துவர் செல்போன் எண் பெற்று பேச தொடங்கியதும் அவர்களுக்குள் காதல் மலர்ந்தது. சில நாட்களுக்கு முன்பு தாம் சென்னை வந்துள்ளதாக பெண் மருத்துவரிடம் சக்கரவர்த்தி கூற குரோம்பேட்டையில் உள்ள விடுதியில் இருவரும் தனிமையில் சந்தித்தனர். அப்போது தொழில் தொடங்க திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்கு பண உதவி தேவை என்றும் அவர் கேட்க பெண் மருத்துவரும் சுமார் 7 கோடி ரூபாய் அளவிற்கு உதவி செய்திருக்கிறார். ஆனால் திருமணம் செய்து கொள்ளாமல் டிமிக்கி கொடுத்த இவரை பற்றி மத்திய குற்றப்பிரிவு போலீசில் பெண் மருத்துவர் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போது இதே போன்ற புகாரில் சிக்கி சக்கரவர்த்தி கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. கணவனை இழந்து குழந்தையுடன் திருச்சியில் தனியாக வசித்து வந்த பெண் மருத்துவரிடமும் சக்கரவர்த்தி பேசி 18 லட்சம் ரூபாய் ஏமாற்றியுள்ளார். லால்குடி மகளிர் காவல் நிலையத்தில் அப்பெண் அளித்த புகாரிலேயே சென்னையைச் சேர்ந்த பெண் மருத்துவரையும் இவர் ஏமாற்றியதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அந்த பெண் யார் என்பது குறித்து போலீசார் விசாரித்து வந்த நிலையில் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணே தாமாக முன்வந்து புகார் அளித்திருக்கிறார். இந்த புகாரை அடுத்து சக்கரவர்த்தி மீது பாலியல் வன்கொடுமை, ஏமாற்றுதல், கொலை மிரட்டல் என 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து 4 நாட்கள் அவரை காவலில் எடுத்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரித்த போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி மற்றும் ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் திருமண தகவல் இணையதளம் மூலமாக இதுவரை 9க்கும் மேற்பட்ட பெண்களை அவர் ஏமாற்றியதும் அவர்களிடமிருந்து மொத்தம் 9 கோடி ரூபாய் மோசடி செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த பணத்தை கொண்டு திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆடம்பர பங்களாக்களும் 3 சொகுசு கார்களும் வாங்கியதும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது.